சுவை செய்ய விரும்பும் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு ரெசிபி வீடியோ கிடையாது, அது எப்பயும் போல மண்டே அண்ட் ஃப்ரைடேல வந்துடும். இந்த கொரோனா வைரஸ் டைம்ல க்ராசரிலாம் நாங்கள் வந்து எப்படி ஷாப்பிங் பண்ணுறோம், அதை வந்து எப்படி ப்ராப்பராக கிளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். மார்ச் மந்த் 1 மந்த்ல மட்டும்தான் நாங்கள் ஒரே ஒரு தடவை ஸ்டோருக்கு போய் க்ராசரி கலெக்ட் பண்ணோம். முன்னெல்லாம் வந்து இங்கே இருக்கிற எந்த ஸ்டோர்லையுமே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆன்லைன் டெலிவரி பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து எல்லா சூப்பர் ஸ்டோர்ஸ்லையுமே, எல்லா க்ராசரி ஸ்டோர், ஃபுட் ஸ்டோர் என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயுமே வந்து ஆன்லைன் டெலிவரி கொடுக்குறாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சர்க்கிளில் இருக்கிற எல்லாருக்குமே நல்ல பெனிஃபிட் தான். அதனால மேக்ஸிமம் யாரும் வெளியில் போகிறத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சர்வீஸ் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும். இந்த டைமில் வந்து எங்களை சேஃபாக வச்சுருக்கிறதுக்காக அவங்க வெளில போய் இவ்வளோ பெரிய ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் க்ராசரி வந்திருக்கு. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லலாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி க்ராசரிலாம் ஆர்டர் பண்ணால் தான் அதில் வந்து பாதி கூட வராது. ஏன்னா அந்த டைமில் ஸ்டோர்லேயுமே ஸ்டாக் எல்லாம் கிடையாது. இப்போ அப்படி இல்லை, இப்போ நிலமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. இப்போ ஓரளவு எல்லா ஸ்டோர்லேயுமே வந்து நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் பண்ணதில் 90% வந்து டெலிவர் பண்ணிடுறாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. இப்போ அப்படி தான் எங்கள் வீட்டுக்கு க்ராசரி வந்து இருக்குது. இதை வந்து இப்போ எப்படி வந்து வைரஸ் இல்லாமல் ப்ராப்பராக அன்பேக் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ராசரி எல்லாமே இன்ஸ்டாகார்ட் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இது அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து வெளியில் வச்சு க்ளீன் பண்ண அலௌடு இல்லை. ஸோ நாங்கள் வந்து மெயின் டோருக்கு உள்ளேயே வந்து இது எல்லாத்தையும் வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணலான்னு. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டிய ஐட்டம்லாம் தான் அன்பேக் பண்ணுறோம். இது வந்து பால் பேக். இது வந்து ஒரு 4 லிட்டர் பேக். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 பேக்கெட்டில் பால் இருக்கும். இது மாதிரி 3 பேக் வாங்கியிருக்கோம். இது வந்து எங்களுக்கு ஒரு 3 வாரத்துலேருந்து 4 வாரம் வரைக்கும் தேவையான பால் வந்து இதில் இருக்குது. இந்த மாதிரி பேக்கெட்ஸை வந்து தனியாக ட்ரேயில் எடுத்துகிட்டு இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அந்த கவரை வந்து நாங்கள் அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுவோம் வெளியில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டோட கவரை ரிமூவ் பண்ணி இது ஒரு பேசினில் மாற்றிக்கிறோம். அடுத்ததாக இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து கொண்டு போய் வச்சு ஸ்டோர் பண்ணிடுவோம். இப்போ வந்து நக்கெட்ஸும் ப்ரானும் வந்து நான் அன்பேக் பண்ணி இதில் வைக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதம் வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கிறதுனால இதை நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டால் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி கடைக்கு போய் வாங்குகிற வேலை இருக்காது. அடுத்ததாக கொஞ்சம் சிக்கன்லாம் வந்து வாங்கியிருந்தோம். இதுக்கெலாம் வந்து எக்ஸ்பைரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வாரம் அளவுக்கு இருக்கும். இது வந்து இந்த குழம்புலாம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ட்ரம்ஸ்டிக் சிக்கனும், அப்புறமா வந்து தந்தூரி பண்ணுறதுக்காக ஒரு ஃபுல் தை சிக்கனும் வாங்கியிருந்தோம். இது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மேலே வந்து ஒரு மூடி போட்டு இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா க்ளீன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வச்சுட்டா டைரெக்டாக எடுத்து சமைச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பீஸா பேஸ். இது இருந்ததுன்னா நம்ம வீட்டிலே வந்து பீஸா மேக் பண்ணிக்கலாம். டாப்பிங்ஸ் மட்டும் போட்டு அவனில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக தான் வந்து இதை வாங்கியிருக்கோம். இந்த ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண வேண்டிய ஐட்டம்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணலாமேன்னு ஒரு டப்பில் தண்ணி ஃபில் பண்ணி அதில் கொஞ்சமாக மைல்டு சோப் போட்டிருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸை பிரித்து அதில் போட வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சோளம் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா ப்ராப்பராக பேக் பண்ணியிருந்தது. அதனால் அது வந்து வாஷ் பண்ணலை நாங்கள். இதை வந்து அப்படியே பிரிச்சுட்டு அந்த கவரில் மட்டும் எடுத்துகிட்டு இந்த சோளத்தை ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ப்ராப்பர் பேக்கிங் எல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வாங்கிட்டு வந்த எல்லா வெஜிடபிள்ஸையுமே இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட் லெவல் ப்ராசஸ்க்காக தான். செகண்ட் லெவல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் கலந்த தண்ணியில் வந்து திரும்பியும் செகண்ட் வாஷ் பண்ண போகிறோம். இது வந்து எதுக்காக இந்த ப்ராசஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இது வந்து ஸ்டோருக்கு வந்து எப்படி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வருது, அவங்க எப்படி நமக்கு வந்து இதெல்லாம் பேக் பண்ணி டெலிவர் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் ஐடியா இல்லை. இந்த வைரஸ் டைமில் எதை பார்த்தாலுமே நமக்கு பயமாக தான் இருக்குது. அது வெஜிடபிள்ஸ் மூலமா வருமோ அப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்கும் மத்தியிலையுமே இருக்குது. அதை அதனால தான் வந்து எதுக்கு அந்த டவுட்டை வச்சுட்டு நம்ம பயந்துட்டுருக்கிறதுக்கு பேசாமல் வாஷ் பண்ணிடலாமே அப்படின்ட்டு தான் வந்து இந்த சோப் வாட்டரில் வாஷ் பண்ணுறோம். எனக்கு வந்து இது மைல்டு சோப் அப்படிங்கிறதுனால இந்த சோப்போட வாடெல்லாம் வந்து காய்கறியில் எதுவுமே இருக்காது. நம்ம திரும்பி ஒரு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிட்டோன்னா அது எல்லாமே வந்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் வந்து வினிகர் போட்டு கூட ஒரு சிலர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வினிகர் தண்ணியில் வந்து இந்த மாதிரி காய்கறியை ஊற வச்சு கழுவினா அதில் இருக்க பெஸ்டிசைட்ஸ் வைரஸ்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படிங்கிறாங்க. பட் எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னாக்கா அந்த வினிகரில் வந்து ஊற வைக்கிறதுனால
வெஜிடபிள் சமைக்கும் போது வினிகர் ஸ்மெல் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் அதை ட்ரை பண்ணல. பட் எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் ஓகேவாக இருக்குது. மெஷின் பேக்கிங்கில் வர்ற காய்கறி எல்லாமே வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணுறது கிடையாது, அதை பிரித்து நம்ம நேரடியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அந்த கவரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா போகும். இதெல்லாம் கீரையெல்லாம் வாஷ் பண்ணால் உடனே சமைச்சிடணும், அதெல்லாம் அடுத்த நாளைக்கு எடுத்து வைக்க முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா மெஷின் பேக்கிங்கில் வந்தது, அதனால் இதை நான் டைரெக்டாக ஸ்டோர் பண்ண போகிறேன். அந்த பாக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டேன். வாங்கின வெங்காயம் பூண்டு அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஓரமாக ஒரு இடத்துல, ரொம்ப யாரும் கை வைக்காத இடத்துல இந்த மாதிரி கொட்டி விட்டுருங்க, அது காத்தாட இருக்கட்டும். இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுக்க முடியாததுனால இந்த மாதிரி வச்சிடலாம். இது ஒரு 3-4 நாள் ஆனதுக்கு பிறகு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பயுமே ஸ்கின்னு ரிமூவ் பண்ணி ப்ராப்பராக கழுவிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லைனா இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்லேயோ வந்து நீங்கள் கொட்டிட்டு ப்ராடக்ட் வந்த கவரை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம். இதை வந்து ப்ராப்பராக சீல் பண்ணி வைக்கணும், இல்லைனா வந்து நமத்து போயிடும். பிஸ்கெட், குக்கீஸ், மிக்சர் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏன்னா இதெல்லாம் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக தேவைப்படும். அவங்களுக்காக நம்ம அடிக்கடி கடைக்கு போக முடியாது. இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம். இதை வந்து பாக்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் டைரெக்டாக ஸ்டோர் பண்ண முடியாததுனால நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து இதை ஃபில் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ண போகிறேன். பச்சையாக வேர்க்கல்ல தேடினேன், கடையில் எங்கேயுமே கிடைக்கல. இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ரோஸ்டட் பீனட் தான் எனக்கு கிடைச்சிது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீசனிங்கும் சால்ட்டும் போட்டிருப்பாங்க. இது வந்து சட்னிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் டைமில் கூட நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து கிளாஸ் கண்டெய்னரில் தான் வந்தது. பட் நம்ம கிளாஸ் கண்டெய்னர் நேரடியாக தண்ணியில் வாஷ் பண்ணால் உள்ளே தண்ணி போயிடும் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நட்ஸு, சீட்ஸு இதெல்லாம் வந்து வாங்கணும். இது வந்து வெள்ளை எள்ளு, ரொம்ப நாளாக தேடினேன், இப்போ தான் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸ்வீட்லாம் பண்ணலாம், கொஞ்சம் சேனலுக்கு வந்து ஸ்வீட் ரெசிபீஸ்க்கெலாம் வந்து சில ஐட்டம் தேவைப்பட்டதுனால இப்போ வந்து நான் கொஞ்சம் சன்ஃப்ளவர் சீடு வாங்கியிருக்கேன். இது வந்து ரோஸ்டட் தான், இந்த மாதிரி ஜிப்லாக்கில் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து கொஞ்சம் பிஸ்தா வாங்கினேன். இது வந்து இதுவுமே ரோஸ்டட் பிஸ்தா தான், இதுவுமே நீங்கள் வந்து ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம். இது எல்லாத்தையுமே ஒரு ஜிப்லாக்கில் போட்டு சீல் பண்ணிடலாம். வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஏன்னா அது வந்து காத்து போனால் நமத்து போயிடும் இல்லையா, அதனால் வந்து ப்ராப்பராக சீல் பண்ணல அப்படின்னா சீக்கிரம் வந்து அது வீணாக போயிடும். 15-20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ காய்கறி எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இல்லையா, அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கையில் ஒரு கவர் போட்டுட்டு, இல்லைனா வந்து உங்ககிட்ட க்ளவுஸ் இருந்துச்சுன்னா க்ளவுஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த காய்கறி எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி கழுவி தனியாக ஒரு பிளேட்லேயோ ஒரு பேசின்லேயோ எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி தான் இப்போ எல்லா காய்கறியுமே கழுவி நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து செகண்ட் லெவல் ப்ராசஸ் பண்ணணும். அதுவும் ஒரு பெரிய ப்ராசஸ் தான், எப்படினாலும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். இது நம்ம சேஃப்டிக்காக தான் செய்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் மெனக்கெட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. இது வந்து லெமன் ஃப்ராக்னன்ஸில் உள்ள ஆல் பர்பஸ் கிளீனர். இது வந்து பக்கெட்டில் இருக்கிற தண்ணியில் நான் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். சில பொருள்லாம் இருக்குது இல்லையா, அந்த எண்ணெய் பாட்டில், தயிர் பாக்ஸு, யோகட் பாட்டில், இதெல்லாம் வந்து நம்ம உள்ளே இருக்கிற ஐட்டத்தெல்லாம் எடுக்க முடியாது, அதனால் அந்த பாட்டிலை கழுவிட்டு எடுத்து உள்ளே ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போது அதை வந்து அந்த லிக்விடை வந்து அந்த தண்ணியில் ஊற்றியிருக்கேன். இப்போ இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து அதில் கழுவ போகிறோம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா யோகட் பாட்டில், இதெல்லாம் வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ரொம்ப சேஃபாகவே க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ லிக்விட் போட்ட வாட்டரில் வந்து இதை எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் திரும்பவும் நல்லா கழுவி எடுக்கணும். ஏன்னா இதில் வந்து எங்கேயாவது சீல் லைட்டாக ஓப்பனாக இருந்து அதுக்குள்ளே வந்து லிக்விட் போயிடுச்சுன்னா அந்த பொருள் வந்து கெட்டு போயிடும், அதனால் பார்த்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்தில் இதில் இருக்க தண்ணியெலாம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி திரும்பி எடுத்து உள்ளே வச்சுக்க வேண்டியது தான். இது வரைக்கும் நம்ம வீட்டுக்குன்னு சில பொருள்லாம் ஓரளவாக தான் வாங்கியிருப்போம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை பொறுத்து. பட் இப்போ வந்து நம்ம கடைக்கு போவோமோ இல்லையோ, கிடைக்குமோ இல்லையோ அப்படிங்கிற பயத்துலேயே நம்ம கொஞ்சம் நிறையவே எக்ஸஸான பொருளை வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் நாங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் அதிகமாக தான் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி வாங்கி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு பெரிய டீல் தான், பட் நம்ம ஃபேமிலி சேஃப்டிக்காக இதை செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் லெவல் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக முன்னிருந்த தண்ணியை வந்து கொட்டிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு பிடி அளவு உப்பையும் போட்டு கலந்து இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கழுவி சோப்பு தண்ணியெலாம் பட்டு ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிச்ச வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ அதை வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். வெஜிடபிள் எல்லாத்தையுமே வந்து மஞ்சத்தூள் போட்ட தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே இங்கே சைடில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இதை வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு அலுமினியம் ஃபாயிலில் இந்த மாதிரி பீஸா பேஸை வச்சு அதை மடித்து ஓரங்களை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டாக்கா இது வந்து ப்ராப்பராக சீலாகி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா பேஸையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து அதிகமான எக்ஸ்பைரி டேட் இருக்கிறதுனால நம்ம ஃப்ரீசரில் வச்சு கொஞ்சம் நாள் கழித்து கூட யூஸ் பண்ணலாம். வேணுங்கிற டாப்பிங்ஸை போட்டு இதை அவனில் வச்சு ரெடி பண்ணாக்கா ரொம்ப சூப்பரான பீஸா ரெடியாக இருக்கும். இதை வந்து இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். கீரையெல்லாம் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணாக்கா 2 வாரம் வரைக்கும் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இது வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகாது. இப்போ நான் என்ன பண்ணேன்னாக்கா எல்லா கீரையுமே வந்து ஒரு ஜிப்லாக்கில் போட்டுட்டு அது ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு அதை அழுத்துனீங்கன்னா உள்ளே இருக்க காற்று வந்து வெளியில் போயிடும். அதுக்கப்புறமா சீல் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் கொஞ்சமாக காளான்லாம் வாங்கியிருந்தேன். இது மெஷின் பேக்கிங்கில் வந்ததுனால நான் வாஷ் பண்ணல. காளானை வந்து சமைக்கும் போது மட்டும்தான் நம்ம கழுவணும். இப்போ வந்து நம்ம கழுவணும் அப்படின்னாக்கா இது வந்து தண்ணியை உறிஞ்சிற தன்மை வந்து காளானுக்கு இருக்கிறதுனால அது வந்து கெட்டு போயிடும். அதனால இதை நான் வாஷ் பண்ணாமல் இதை நான் அப்படியே ஒரு ஜிப்லாக்கில் போட்டு சீல் பண்ணி இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் வாங்கினேன். அதை வந்து ஜிப்லாக்கில் வைக்க முடியாததுனால நான் வந்து இந்த மாதிரி கவரில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறேன். நான் கொஞ்சம் சோளம் வாங்கியிருந்தேன். இது வந்து சீசன் டைம் அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு இங்கே எல்லா இடத்துலையும் நிறைய கிடைக்கும், ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். இப்போ இந்த சோளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை வந்து கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இதை வந்து நான் க்ளீன் பண்ணுறேன். இதோட தோல் நாரெல்லாம் உரிச்சிட்டு இதை வந்து ஜிப்லாக்கில் போட்டு சீல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும் இது. இப்போ வேர்க்கடலையை வந்து நான் ஜிப்லாக்கில் போட்டு தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்னா எல்லா பாக்ஸுமே வந்து வீட்டில் ரொம்ப என்கேஜ்டாக இருக்குது. அதனால் இப்போ என்கிட்ட கவர் பற்றாக்குறையும் நிறைய இருக்கிறதுனால நான் நிறைய ஜிப்லாக் வாங்கி வச்சு தான் இந்த டைமில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மஞ்சள் தண்ணியில் ஊற வச்ச காய்கறி எல்லாமே ஒரு 15-20 நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சுத்தமான தண்ணியில் திரும்பவும் கழுவணும். அப்போ தான் இதில் இருக்கிற ஏதாவது சோப்பு இல்லை மஞ்சத்தூள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். அதனால் இப்போ நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து நான் தண்ணியை வடிச்சிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். மிச்சம் இருக்கிற எல்லா காய்கறியுமே இந்த மாதிரி நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாத்தையுமே வந்து ஒரு துணி இல்லைனா மேட் விரித்து விட்டு அதில் இந்த காய்கறியெல்லாம் வச்சு இந்த தண்ணி இழுக்கிற வரைக்கும் அதில் காய வச்சாகணும். எல்லா காய்கறியுமே இந்த மாதிரி காய வச்சுருக்கேன். இது காஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ண முடியும். காய்கறி எல்லாத்தையுமே வந்து நான் அந்த மாதிரி டேபிளில் எல்லாத்தையும் விரித்து காய வச்சுருக்கேன். அது காயறதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும். இங்கே வெயில் கிடையாது, வீட்டுக்குள்ளேயே தான் வந்து நம்ம காய வச்சு எடுத்தாக்கணும். அதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் செய்யணும். அதனால் வந்து இப்போ நான் இந்த மிச்சம் இருக்கிற இந்த முட்டையெல்லாம் வந்து பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முட்டை வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ட்ரேயில் வரும், அதை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நான் ஒரு வரம்பு இருக்கிற பிளேட்டில் இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து போட்டு அதில் இந்த மாதிரி சுற்றி முட்டையெல்லாம் அடுக்கி இந்த மாதிரி மடித்து இதை எடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இது வந்து எனக்கு ஒரு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்கு தேவையான முட்டை இருக்குது. நடுவில் கொஞ்ச நாள் வந்து முட்டையெல்லாம் கிடைக்கல, இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து கிடைக்குது. ஸோ கிடைக்கும் போதே வாங்கி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டெய்லியுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு முட்டை வந்து சாப்பிட கொடுக்கறது அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதை சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து பழக்கம் பண்ணால் தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. அதனால் இது நான் ரொம்ப ஒரு ரெகுலராகவே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப வருஷமாகவே. அதனால் நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய முட்டை எக்ஸஸாகவே வாங்கி வச்சுருக்கேன். எல்லா முட்டையுமே நான் எடுத்து இந்த மாதிரி அடுக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஏற்கனவே கழுவி வச்சு இந்த பாட்டிலெல்லாம் இப்போ சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிற டைம் வந்துருச்சு. ஏன்னா இது ரொம்ப நேரமாக வந்து வெளியில் இருக்குது. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. அதனால் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து நம்ம ப்ராப்பராக கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே வந்து தொடச்சிட்டு அதை அது இடத்துல நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இந்த யோகட் தயிர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம்.
இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா க்ராசரியுமே நான் வந்து அந்த இடத்த விட்டு கிளியர் பண்ணிட்டேன். அதில் இருந்த கவர் பேக்கேஜ் எல்லாத்தையுமே வந்து நான் கொண்டு போய் வெளியில் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடம் வந்து நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும், ஏன்னா எல்லா திங்ஸுமே வந்து நம்ம இங்கே தான் வச்சு அன்பேக் பண்ணோம். அதனால் நான் இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ளோர் கிளீனிங் லிக்விட் ஊற்றி அதை வந்து மாப் வச்சு நல்லா க்ளீன் பண்ணுறேன். இது வந்து இதுக்கப்புறம் அடுத்த க்ராசரி எப்போ வருதோ அப்போ தான் இந்த ஏரியாவை நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் நாங்கள் யாரும் இந்த இடத்த வந்து புழங்கிறது கிடையாது. இப்போ வந்து எல்லா காய்கறியுமே ஓரளவு காய்ஞ்சிருச்சு. இது வந்து ஃபுல்லாக காயணும் அப்படின்னு பார்த்தாக்கா அதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது வீட்டுக்குள்ளே காய வைக்கிறதுனால. அதனால் நான் வந்து ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு இது எல்லாத்தையுமே வந்து ஈரம் இல்லாத அளவுக்கு துடைக்கிறேன். கொஞ்சம் ஈரம் இருந்தாலுமே நம்ம அதோட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அது வந்து சீக்கிரத்தில் வந்து கெட்டு போயிடும், இல்லைனா ஒரு மாதிரி நீர் கோத்த மாதிரி ஆகிடும். அதனால் அந்த காய் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நல்லா சுத்தமாக துடைக்கணும். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி அதை எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சு இப்போ நான் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இங்கேருந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே நான் தொடச்சிட்டேன். இப்போ இங்கேருந்து பீட்ரூட், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சிலாம், இது வந்து இஞ்சி கிடையாது, ஆக்சுவலாக இது வந்து மஞ்சள். இது வந்து மஞ்சள் பால் செய்கிறதுக்காக நான் கொஞ்சம் வாங்கினேன். அது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நான் வந்து சீல் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுரக்காய், இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு, இதையுமே அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். சக்கரவள்ளி கிழங்கு வந்து வெளியிலே வைக்கலாம், அது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. காய்கறி ரொம்ப நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் ரோல் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லைனா ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு சீல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு 4 வாரம் வரைக்கும் கூட காய்கறி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், சீக்கிரத்தில் கெட்டு போகாது. டிஷ்யூ பேப்பர் வைக்கலைன்னா என்ன ஆகும்னா ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா சில்னஸில் உள் லேயராக வந்து தண்ணி மாரி கோத்துருக்கும், அது வந்து காய் வந்து சீக்கிரத்தில் கெட்டு போக வச்சிடும். நீங்கள் வந்து ரொம்ப நாள் வைக்கணும் அப்படின்னா வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும். நான் வந்து செய்யலை. என்ன ரீசன்னா என்கிட்ட டிஷ்யூ பேப்பர் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்குது. இப்போ கடையிலையுமே வந்து சரியாக கிடைக்கல. அதனால் நான் வந்து இருக்கிறத வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால் நான் வந்து அப்படியே தான் வந்து வெஜிடபிள்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். தக்காளி வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு நான் ஃப்ரண்ட்லேயே வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில், ஏன்னா இது வந்து டெய்லி யூஸ்க்கு தேவையானது. ஒரு ஒரு பீன்ஸாக எடுத்து இந்த மாதிரி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இருக்கிற எல்லா வேலையை விட இது ரொம்ப பெரிய வேலையாகவே எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு ஒரு காயாக எடுத்து சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதையுமே வந்து ஒரு வழியாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஜிப்லாக்கில் போட்டு சீல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் நான். வெஜிடபிள்ஸ் காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண மேட்டு, அதை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ண மைக்ரோஃபைபர் கிளாத் எல்லாத்தையுமே நான் உடனடியாக எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு லிக்விட் அண்ட் டெட்டால் போட்டு இதை வந்து நான் வாஷ் பண்ணுறேன். இதை வந்து அப்புறம் க்ளீன் பண்ணலான்னு வைக்கவே கூடாது, இதெல்லாம் உடனே வந்து க்ளீன் பண்ணிடணும். இது பார்த்தீங்கன்னா லைசாலில் வரக்கூடிய வெட் வைப்ஸ். இதை வச்சு இப்போ இந்த டேபிளை நான் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறேன். ஆல்ரெடி ஃப்ளோர் க்ளீன் பண்ணியாச்சு. வெஜிடபிள்ஸ் அண்ட் க்ராசரியுமே நான் எல்லாத்தையுமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இதுக்காக நான் யூஸ் பண்ண மேட் அண்ட் கிளாத் எல்லாமே வந்து லாண்ட்ரியில் போட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங்காக வந்த எல்லா பேக்ஸ், பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாத்தையுமே நான் வெளியில் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஒர்க் பண்ண ஏரியா வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 3-4 வாரத்துக்கு இந்த வேலையை நான் திருப்பி செய்ய வேண்டி இருக்காது. இதே மாதிரி எல்லா ப்ராசஸ் நீங்களும் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக குளிச்சுட்டு அந்த கிளாத்தையும் சேர்த்து லாண்ட்ரியில் போட்டுருங்க. அப்போ தான் வந்து இன்கேஸ் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் கூட ஏதாவது ஜெர்ம்ஸ் எல்லாம் இருக்கலாம். இது செய்கிறது வந்து நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சேஃபான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்பவே அதிகமான டைம் எடுத்துக்கிறது இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு. இருந்தாலுமே இப்போல்லாம் எது வழியாக வைரஸ் வருதுன்னே தெரியல. அதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு வந்தாலும் அதுக்கு நம்ம எதாவது பண்ணலாம். தெரியாத விஷயத்தை நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியாது. அதனால எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம். இதனால என்ன ஆகுதுன்னா ரொம்ப நாளாக வீட்டில் யூஸ் பண்ணாமல் இருந்த சில பாத்திரம் கவர் அதெல்லாமே வந்து இப்போல்லாம் நாங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சொல்ல போனால் அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருந்துச்சு. வெளியிலேருந்து வர பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வர பொருளாக இருந்தால் கூட அது உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு வெளியில் இருக்க பாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணி வெளில டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அதெல்லாம் தயவு செய்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா கவர் தானே பாட்டில் தானேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படியே பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணி 1-2 தடவை வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே எடுத்துருப்பாங்க.
சம்டைம்ஸ் வந்து நமக்கு உள்ள வந்து கண்டெய்னர்ல கிராசரி எல்லாமே ஸ்டோர் பண்ணிடுவோம். அதுவும் மீறி நம்ம இப்ப கொஞ்சம் அதிகமான அளவுல நம்ம வந்து வாங்க ஆரம்பிக்கிறோமா, ஏன்னா இப்ப திரும்பி எப்போ கடைக்கு போவோம் அப்படின்லாம் தெரியாது. அதனால அதிகமா குவான்டிட்டி வாங்குறோம். அப்ப வந்து உள்ள ஸ்டோர் பண்ணவும் நமக்கு இடம் இருக்காது. அந்த மாதிரி நீங்க வந்து உள்ள ஸ்டோர் பண்ண இடம் இல்லை, இதெல்லாம் வந்து நான் வேற ஏதாவது யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கிராசரி எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஒரு சின்ன அட்டை பாக்ஸ்லயோ எதுலயோ ஒன்று போட்டு உங்க வீட்டுல நீங்க ரொம்ப குழங்காத இடத்துல யார் கையிலையும் படாத மாதிரி தூரமா கொண்டு போய் எங்கேயாவது வச்சிருங்க. உங்களுக்கு எப்ப தேவையோ திரும்பி இதே மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அதை வந்து நீங்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு அந்த கவர் பால்டீன் பேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இப்ப இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.